சென்னையில கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு தொழில்நுட்ப கல்லூரியாக தொடங்கப்பட்டு இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகமாக உயர்ந்து நிற்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தை ரெண்டா பிரிக்கணும், அது நிர்வாக ரீதியா அஃபிலியேட்டட் காலேஜஸுக்கு ஒரு செட் ஆஃப் நிர்வாகமும் ரிசர்ச் ஓரியன்டா நடத்துறதுக்கான ஒரு நிர்வாகமும் நடத்தணும் அப்படிங்கிற பேச்சு, யூனிவர்சிட்டியை ரெண்டா பிரிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய அரசாங்கத்தின் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிறந்த பல்கலைக்கழகங்கள்ல 10 பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுத்து அந்த 10 பல்கலைக்கழகத்துல ஒரு பல்கலைக்கழகமாக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு உயர் அந்தஸ்து பெற்ற நிறுவனம், கல்வி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை வழங்கணும் அப்படின்னு மத்திய அரசு முன் வந்து முடிவெடுத்து அதை அறிவிச்சாங்க. தமிழக அரசாங்கம் ஆரம்ப காலகட்டங்கள்ல அது அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போறதுக்கு ஒத்த கருத்தோட தான் இருந்தாங்க. ஆனா காலப்போக்குல அவங்களுக்கு கிடைச்ச தகவல்கள், குறிப்பாக 69% இடஒதுக்கீட்டை இந்த மத்திய அரசினுடைய நிர்வாகத்தின் கீழ் செல்லும்போது அதை அமல்படுத்த முடியாது அப்படிங்கிற அடிப்படை காரணத்தை வச்சு 69% இடஒதுக்கீடுக்கு ரிட்டர்ன்ல ஒப்புதல் தந்தா மட்டும்தான் அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அதை வந்து எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை தமிழக அரசு வலியுறுத்திட்டு இருக்குங்க. இதுல எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் அதோட சாதக பாதகங்கள் இருக்கதான் செய்யும். ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு, அது அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற பெரிய பல்கலைக்கழகத்துக்கு இருக்கும் போது கிடைக்கக்கூடிய பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம், 500 கோடி ரூபாய் தமிழக அரசும் 500 கோடி ரூபாய் மத்திய அரசும் என்று சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் நிதியை இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸுக்காக, சிறப்பு அந்தஸ்து பெற்ற இந்த பல்கலைக்கழகத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்து ஆராய்ச்சி படிப்புகளுக்கு மாணவர்கள் ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளை, புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அப்படி ஒரு யூனிவர்சிட்டி சென்னையில இருந்ததுன்னா ஆராய்ச்சி படிப்புகள் ஆர்வம் உள்ள மாணவர்கள் அதுல அதிகமா சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு சில கல்வியாளர்கள் அதை வரவேற்கிறதையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் தமிழக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்பது உயர் அந்தஸ்து கொடுங்க, ஆனா 69% இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுத்தாதான் அதை கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும், ரெண்டாவது அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விசி திரு சூரப்பா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நிலவக்கூடிய அந்த போர், திரு சூரப்பா அவர்கள் நேரடியாக மத்திய அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியது, இது உள்ளிட்ட விஷயங்கள்ல இன்றைக்கு இது ஒரு அரசியல் சூழலாக மாறி பல்வேறு அரசியல் கட்சியினுடைய சார்பிலும் மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் இதுல கருத்து தெரிவிச்சு எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவை பெரும்பான்மையான முக்கிய கட்சிகள் தமிழகத்துல எடுத்திருக்கிறத பாக்குறோம். ஆனா ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல இவன் அண்ணா பல்கலைக்கழகம் மிகச்சிறந்த புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் என்றாலும் கூட அங்க ஆராய்ச்சி சார்ந்து செயல்பாடுகள் அப்படிங்கிறது மிக மிக குறைவாக இருக்கிறதா பாக்குறோம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது தமிழகத்திற்கு ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளை, ஆராய்ச்சி சார்ந்த திட்டமிடுதல்களை, ஆராய்ச்சி சார்ந்த வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாணவர்கள் பயன்பெறுவாங்க. அதே நேரத்துல வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து ஈவன் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேக்கல்ட்டியும் வெளிநாட்டிலிருந்து கூடலாம் வரலாம்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு சென்னையில ஐஐடி இயங்குது, ஐஐடி இயங்குதுன்னா ஐஐடியில இந்தியாவில எந்த பகுதியில இருந்து வேணாலும் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழகம் தரம் உயர்த்தப்பட்டால் அந்த தரம் உயர்த்தப்பட்ட பல்கலைக்கழகம் முழுக்க முழுக்க ஆராய்ச்சி படிப்புகளை, மாணவர்களை ஆராய்ச்சி, புதிய பொருட்கள் கண்டுபிடிப்பு, அந்த கல்வி நிறுவனமே ஒரு கம்பெனியை உருவாக்கி, கூகுள் மாதிரி ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த நிறுவனம் மூலியமாக 1000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் உருவாகும் என்கிற கருத்தை தான் மத்திய அரசாங்கம் திரும்ப திரும்ப இதுல முன்வைக்குது. அப்படி தமிழகத்துல வெளியில் உதாரணத்துக்கு 4000 மாணவர்கள் அந்த பல்கலைக்கழகத்துல படிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா, கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழகத்துல இருந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுல இருக்கு. அப்ப நீங்க அவ்வளவு மாணவர்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது தமிழகத்துல இருந்து வாய்ப்புகள் இருக்கும்போது ஆராய்ச்சி படிப்புகளுக்கான சென்னையில தமிழகத்துல ஒரு சிறந்த கல்வி நிறுவனமாக உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அந்த வாய்ப்பை நாம் நழுவ விடக்கூடாது என்பதுதான் இதில் என்னுடைய பார்வை. அதே நேரத்தில் இடஒதுக்கீடு கொள்கையை பொறுத்தவரை
தமிழகத்துல மட்டும் 69% இடஒதுக்கீடு இருக்கும்போது இந்த ஒரு கல்வி நிறுவனத்துக்கு மட்டும் 69% இடஒதுக்கீடுலேருந்து விலக்கீடு கொடுத்து 50% இடஒதுக்கீடு எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை எந்த அரசியல் கட்சிக்கும் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. சமூகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் நிகழ்வுகிற இந்த சூழலில் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசு 69% இடஒதுக்கீடையும் கேட்டு பெருமையானால் அண்ணா பல்கலைக்கழகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு அந்தஸ்தோடு கூடிய பல்கலைக்கழகமாக உயரும் பொழுது நிச்சயமாக தமிழகத்தில் தமிழகம் சார்ந்த மாணவர்களுக்கு ஆராய்ச்சி படிப்புகளில் கவனம் செலுத்தக்கூடிய மாணவர்களுக்கு புதிய பொருட்களை புதிய நிர்வாக யுக்திகளை புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கக்கூடிய இடமாக அந்த அந்த பல்கலைக்கழகம் திகழ்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்ப நுழைவு தேர்வு கண்டி பயந்து ஓடுறது, நுழைவு தேர்வு அப்படின்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிட்டாலே அதை வந்து அரசியல் சார்ந்து எதுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. தமிழகத்துல வெவ்வேறு காலகட்டங்கள்ல அதை பாக்குறோம். இப்ப நீட்டு வேணுமா வேணாமா அப்படிங்கிறது வேற விவாதம். நீட்ல நீட்டுக்கு மாணவர்கள் தயார் பண்ணப்படுறாங்களா இல்லையா, நீட்டுக்கு தயாராகிற அளவுக்கு தமிழகத்தின் அரசு பள்ளி கிராமப்புற மாணவர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதற்கான தயாரிப்பு எடுக்கணுங்கிறது ஓகே. ஆனா இப்படி ஒரு பல்கலைக்கழகம், தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தேர்வு முறையை வச்சு அந்த தேர்வு முறைக்கு மாணவர்களை தயார் பண்ணி அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அரசு பள்ளியிலும் சரி தனியார் பள்ளியிலும் சரி கிராமப்புறத்தில் இயங்கக்கூடிய அரசு பள்ளிகள் வரை இந்த மாணவர்களுக்கு இது போன்ற போட்டி தேர்வுகளை எழுதுவதற்கு அந்த மாதிரியே சொல்லிட்டு 69% இடஒதுக்கீடுங்கிறத ரீடைன் பண்ணலாம். ஆனா மாணவர்களை இது போன்ற போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிற அளவுக்கு தயார்படுத்தி இந்திய அளவுல உலக அளவுல போட்டி பெறக்கூடிய மாணவர்களாக அவர்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை அரசாங்கமும் என்ஜிஓக்களும் ஈவன் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. எந்த தேர்வு வந்தாலும் போட்டித் தேர்வை பார்த்தாலே பயம், எந்த போட்டியிலையும் கலந்துக்க மாட்டேன். தமிழ்நாட்டுக்குள்ளாரே ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கிட்டு இங்க இருக்கிற பாடத்திட்டத்துல மட்டும் இங்க இருக்கிற தேர்வுகள்ல மட்டும் கலந்துகிட்டு ஒரு கல்லூரியில படிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு குளோபல் வில்லேஜ் சொல்ற மாதிரி இன்னைக்கு உலகளாவிய அளவுல வேலை வாய்ப்பு தொழில்நுட்பங்கள் நிர்வாக யுக்திகள்ல வளர்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கிற போது மாணவர்களை போட்டித் தேர்வுகளுக்கு தயார் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சிறப்பு உயர் அந்தஸ்து ஒன்று கொடுக்கும்போது நிச்சயமாக தமிழக அரசின் நிர்வாகத்தில் இன்னைக்கு முழுக்க முழுக்க தமிழக அரசின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலுக்கு போகும் அப்படிங்கிறதான் இயல்புங்க. ஆனால் தமிழகத்தில் ஒரு கல்லூரி வருது, அது மத்திய அரசுடைய செயல்பாடுகளுக்கு கீழே செயல்படுகிற எப்படி ஒரு யூஜிசி இருக்கோ ஏஐசிடி இருக்கோ யூஜிசி ஏஐசிடியின் கீழ் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றனவோ அத மாதிரி இன்னைக்கு இந்த உயர்நிலை இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் நிறுவனங்கள் மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அது தமிழகத்தில் இயங்கும் போது தமிழக மாணவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பதிலாக தான் அண்ணா யூனிவர்சிட்டியை ரெண்டா பிரிச்சு ஒரு யூனிவர்சிட்டியை இன்னைக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க போறோம். இன்னொரு யூனிவர்சிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம், எக்ஸிஸ்டிங் யூனிவர்சிட்டியிலிருந்து பிரிக்கக்கூடிய அதாவது இப்போ அஃபிலியேட்டட் காலேஜ் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணுவதற்கு ஒரு அமைப்பு உருவாக்க போறோம். இன்னொரு யூனிவர்சிட்டியே ஃபார்ம் பண்ணி அண்ணா இப்ப இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தை தரம் உயர்த்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் கொடுக்குற மாதிரி இன்னொரு யூனிவர்சிட்டியை தமிழக அரசாங்கம் பேரலா ஃபார்ம் பண்ணி கூட நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல இப்ப என்ன கல்லூரிகள்லாம் இயங்கிட்டு இருக்கோம், அண்ணா யூனிவர்சிட்டியை கொடுத்துட்டாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி ஏசிடி உட்பட அந்த 4 கேம்பஸும் அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் கீழே போயிடும். பாக்கி இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல தமிழக அரசு வேறு உயர்நிலை படிப்புகளை வேறு ஒரு கல்லூரியை தரம் உயர்த்தி கூட செய்வதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கின்றன என்பதுதான் உண்மை. அண்ணா பல்கலைக்கழகம் மத்திய அரசாங்கத்தின் கீழ் செயல்படுகிறதா மாநில அரசாங்கத்தின் கீழ் செயல்படுகிறதா என்பது இங்கே முக்கியமில்லை. தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் அதில் பயன்பெறுகிறார்களா இல்லையா, தமிழகத்திலே இருக்கக்கூடிய சமூக நீதிக்காக தொடர்ந்து நிலைநாட்டப்படுகிற அந்த இடஒதுக்கீடு செயல்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதுதான் முக்கியம். அப்ப மத்திய அரசா மாநில அரசாங்கம் எதோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கறதோட இன்னைக்கு எப்படி ஒரு ஐஐடி நிர்வாகம் மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல இருந்தாலும் இன்னைக்கு ஐஐடி மாதிரியான கல்வி நிறுவனங்கள்ல மாணவர்கள் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றன. இன்னும் சொல்ல போனா ஐஐடி மாதிரி என்ஐடி மாதிரி நிறுவனங்கள்ல இன்னைக்கு அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் மிக குறைந்த அளவுல தான் கொண்டு போய் சேர்க்க முடியுது. இன்னைக்கு என்ஐடி திருச்சி இருக்குங்க, என்ஐடி திருச்சி இன்னைக்கு திருச்சி சிட்டியில இருக்கு,
ஆனா திருச்சி சிட்டியில இருக்கக்கூடிய என்ஐடில இருந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையா ஒரு அரசு பள்ளி மாணவர் இந்த ஆண்டுதான் போய் என்ஐடில சேர்றாரு, திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர். அப்ப இது என்ன யோசிக்க வேண்டிய விஷயம், திரும்ப திரும்ப பயந்து பயந்து நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்க மாட்டேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போக மாட்டேன், நாங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருப்போம் யோசிக்காம, போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் பண்ணக்கூடிய அளவிற்கு கல்வி திட்டங்களையும் அந்த பாடத்துக்கு பள்ளிக்கூடங்களுக்கான என்வரான்மெண்ட்டையும் மாத்தி இன்னைக்கு இந்திய அளவில் உலக அளவில் போட்டி போட தகுந்த மாணவர்களாக நம்முடைய மாணவர்களை உருவாக்கும் பொழுதுதான் இந்த மத்திய அரசு கண்ட்ரோலா மாநில அரசு கண்ட்ரோலா இல்லாம ஒரு நல்ல பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு, திரும்ப திரும்ப நான் வந்து இந்த பல்கலைக்கழகம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான இடஒதுக்கீடோடு கூடிய இந்த பல்கலைக்கழகம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வலியுறுத்துவதற்கான காரணம் என்பது தமிழகத்தில் ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளுக்கான பல்கலைக்கழகங்கள் மிக 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 குறைவாக மிக சிறிய அளவில் தான் செயல்படுகின்றன. ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளுக்கு இது போன்ற பல்கலைக்கழகங்கள் வரும்போதுதான் தமிழகத்துல திறன்மிக்க மாணவர்கள் யாருக்கெல்லாம் திறமைகள் இருக்கோ அந்த திறமை மிக்க மாணவர்கள் அது மாதிரி பல்கலைக்கழகங்கள்ல போய் படிச்சு புதிய சிந்தனையோடு புதிய தொழில்நுட்பங்களோடு புதிய படைப்புகளோடு வெளியில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பல்வேறு ஃபாரின் யூனிவர்சிட்டி வேற ஸ்டேட்ல இருக்கிற யூனிவர்சிட்டி ஃபாரின்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் கூட எல்லாம் டை அப் பண்ணி உலக தரத்திலான மாணவர்களை உருவாக்குவதற்கான ஒரு இடமாக தமிழகத்தில் சென்னையில் தமிழக மாணவர்களும் பயன்படுகிற வகையில் அது இருக்கும் பொழுது அந்த இன்ஸ்டியூட் மத்திய அரசாங்கத்தின் கீழ் செயல்படுகிறதா மாநில அரசாங்கத்தின் கீழ் செயல்படுகிறதா என்ற கேள்வியே அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.